வித்யா அழாதீங்க வித்யா, உங்க அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்க, நம்பிக்கையோட இருங்க. அம்மா காணாம போய் இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்ல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். யாரோ ஒருத்தி செஞ்ச தப்புக்காக எனக்கு நாங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் தேவையா சார்? அவ சூழ்நிலையை பயன்படுத்தி என் தம்பிய திருட்டு தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த உண்மையை மறைச்சு இவ்வளவு நாளா டிராமா பண்ணிட்டு இருந்தா. அவ எவ்வளவு கேவலமான ஜென்மமா இருப்பா. அவ கேரக்டர் தப்பா இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டேன் சார். அவளால இந்த வீட்டுல பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது, நம்ம எல்லாரும் நிம்மதி சந்தோஷம் இழந்து தவிக்க போறோன்னு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல சார், 100 தடவை சொல்லியிருப்பேன். ஒருத்தர் கூட என் பேச்சே மதிக்கல சார். என்னதான் எல்லாரும் கொடுமைக்காரியா பார்த்தாங்க, நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி திட்டினாங்க. மத்தவங்களை விடுங்க சார், என் அம்மா மட்டுமாவது நான் சொன்னது நம்பி அவளை துரத்திருந்தா இவங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது சார். இந்த உலகத்திலே அவதான் உத்தமி நல்லவங்கிற மாதிரி எங்க அம்மா அவளை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? துரோகம் பண்ண அவ வீட்டுல இருக்கா, எங்க அம்மா வெளியில போயிட்டாங்க சார். ஏமதியா, அம்மா காணாம போனதே காரணமா வச்சு ரஞ்சிதா வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாமே. அதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு வீட்டுல அந்த சண்டை தான் நடந்துச்சு. அவ விஷயத்துல அப்பவும் என் பேச்சு எடுபடல, இப்பவும் நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க சார். இன்னும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ரஞ்சிதா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அம்மா விட அவதான் எல்லாருக்கும் முக்கியமா போயிட்டாளா? எனக்கு எனக்கு புரியலங்க. நானும் எவ்வளவோ கத்தி பாத்துட்டேன் சார். அவ இருக்கணுமா வேணாமாங்கறத எங்க அம்மா வந்து முடிவு பண்ணட்டோன்னு அருணும் சுதாவும் என் வாய அடைச்சிட்டாங்க சார். எனக்கு சப்போர்ட் பண்ணி குரல் கொடுக்க யாருமே அந்த வீட்டுல இல்ல சார். ஆக்சுவலா உங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு வித்யா. உங்க அம்மாவை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது தான் ரஞ்சிதா வீட்டை விட்டு விரட்டுறதுக்கான ஒரே வழி. சரி, அதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க? போலீஸ்க்கும் எந்த ஒரு க்ளூவும் பெருசா கிடைச்ச மாதிரி தெரியல. ஆமா சார், போலீஸையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்கள தேடிட்டு இருக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா ஒருவேளை குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கலான்னு இன்னைக்குதான் எங்களுக்கு தோணுச்சு. அப்பாவும் அருணும் அங்கதான் கிளம்பலான்னு இருக்காங்க. அம்மா அங்கேயாவது கிடைக்கணும் தான் நம்ம எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம் சார். உங்க அசம்ஷன் கரெக்ட் தான் வித்யா. உங்க அம்மா எப்பவும் இந்த கோயில் குளம் தான் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, பையனால மனசு நொந்து போய் அவங்க குலதெய்வத்தை தான் தேடி போயிருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். அது சரி, குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு? திண்டிவனம் பக்கத்துல சேனலூர்னு ஒரு கிராமம் இருக்கு சார். அங்க இருக்கிற மாரியம்மன் தான் எங்க குலதெய்வம் சார்.